வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டூடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்தை பற்றி பார்ப்போம். கரண்ட் டாபிக் ஆல்சோ, ஒரு ஆட்டோ டிரைவர், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரும்பாலான கருத்துக்கள் சும்மா சொல்லுங்க. அநேகமாக நல்ல ஒப்பீனியன் குறைவாக இருக்கும், கெட்ட ஒப்பீனியன் அதிகமாக இருக்கும் ஆட்டோக்காரங்களை பற்றி. அப்படித்தானே? அடாவடியாக பேசுவாங்க, கூப்பிட்ட இடத்துக்கு வர மாட்டாங்க, கொஞ்சம் தூரமாக ரிமோட்டாக இருந்தால் ரிட்டர்ன் சார்ஜ் கேட்பாங்க, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. இதுதான் வந்து ஆட்டோக்காரருடைய ஒரு மக்கள் மனதில் உள்ள ஒரு மாயையான ஒரு தோற்றம். அதில் உண்மையும் இருக்கலாம், ஏன்னா எல்லா மனிதனும் நல்லவன் கெட்டவன் கலந்து தானே இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ராமாயணத்தினுடைய ஹீரோ பாத்திரம். ஆனால் அவர் ஒரு ஆட்டோக்காரர். ஏதாவது புரியுதா? கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். விருதுநகரில் ராமர் அப்படின்னு ஒரு ஆட்டோக்காரர் இருக்கார். அவருடைய வண்டியில், ஆட்டோவில் ஒரு கல்யாண கோஷ்டி ஒரு இடத்துலேருந்து அந்த மண்டபத்துக்கு பிரயாணம் பண்ணுறாங்க. அது ஒரு 70 ரூபா அளவுள்ள தூரம் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அதில் அந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் மண்டபத்தில் அவசரமாக இறங்கி போகும்போது அந்த பொண்ணு, மணப்பெண்ணுடைய தகப்பனார் என்ன பண்ணுறாரு, ஒரு பையை விட்டுட்டு போயிடுறாரு ஆட்டோவில். ஒரு கைப்பை, துணிப்பையோ என்னமோ ஒரு பையை விட்டுட்டு போயிடுறார். அவர் இறங்கி போன ஒரு அவசரத்தில் அவரும் பார்க்கல, ஆட்டோக்காரரும் பெருசாக கவனிக்கல, வீட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் மறுபடியும் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு ஏற்றணுங்கிற ஒரு ஆர்டர் வந்த பிறகு, வாடகை வந்த பிறகு, இவர் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, அதில் ஒரு பையன் இருக்கு. அப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி வந்த கடைசி சவாரி அந்த கல்யாண கோஷ்டி தான், அநேகமாக அவங்களதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நேராக அங்கே மண்டபத்துக்கு போயிருக்காரு. எல்லாமே பதட்டமாக வாசலில் ஒரு குழப்பத்தோடு நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பையில் இருந்தது 23 பவுன் தங்க நகைகள். மணப்பெண்ணுக்கு உண்டான 23 பவுன் சவரன் தங்க நகைகள். சாதாரணமாக வேல்யூ போட்டால் கூட, ஒரு மதிப்பு போட்டால் கூட, கம்மியாக போட்டால் கூட 10 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோ பெரிய தொகை. அவர் அதை பார்த்துட்டு தான், ஓ இது இவங்களுடையது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கார். இதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆட்டோவில் வந்தவங்க வந்தோம், இந்த நகையை காணோம், அது ஆட்டோவில் தான் போச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது, மண்டபத்தில் யாராவது எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் தான் அவங்க எல்லாம் பண்ணி போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்ணிவிட்டு எல்லாம் அங்கே அலையபரமாக இருக்கும்போது இவர் சால்ட்டாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். அவரை வந்து எல்லாரும் பாராட்டினாங்களாம். அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி, எஸ்பின்னு சொல்கிறோம் இல்லையா, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவர் கூட கௌரவிச்சிருக்கார். அவரை பொன்னாடை போத்தி ரொம்ப மதிப்பாக பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா, மிஸ்டர் ராமர் ஆட்டோக்காரர், அது எதுக்குங்க அடுத்தவங்க பணம் நமக்கு, எனக்கும் கூட ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும், அவங்க பணம் நமக்கு வேண்டாங்க, அது ஒட்டாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நியாயமாக, நேர்மையாக, நாணயமாக கொண்டு திருப்பி கொடுத்துருக்கார். அப்போ நம்ம ஓரளவுக்கு இப்போ ஆட்டோக்காரங்க மேலே இருக்காங்க, இப்போ ஏற்ற மாற்றிக்கலாம் தானே இல்லையா? எல்லா இடத்துலையுமே நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. மிகச்சிறந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழுவில் கூட 2 பேர் கருப்பு ஆடுகள் அல்லது ஒரு வேறு கலர் ஆடுகள் இருக்கத்தான் செய்யும். அது மனிதனுடைய சுபாவம், அது பரவாயில்ல. ஆனால் இந்த ராமரை வந்து நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம சேனலில் அவரை பற்றிய ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள். இதன் மூலம், ஒரு நல்லது கேட்பதன் மூலம் இன்னொரு நல்லது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு கெட்டது இல்லாமலாவது இருக்கும்.
இதுதான் நம்ம நோக்கம். ராமர் கருப்பா சேர்ப்பான்னு கூட நமக்கு தெரியாது, எல்லாம் செய்திகளில் வர்றது தான், முகநூலில் அங்கே இங்கே பத்திரிக்கையில் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் தான். அதை நல்ல விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். இது நல்ல விஷயம்னு நீங்கள் நம்புகிறீங்க தானே? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.